அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும் இன்றைய ரெசிபி, மூணு கடலில் இருக்கிற மூணு சாதம் எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், கேரட் ரைஸ், கோகனட் ரைஸ், மல்லி ரைஸ், இந்த மூணையும் நம்ம ஒரே வீடியோவில் எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயத்தில் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 4.5 ஆளாக்கு அரிசி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கேரட் சாதத்துக்கு 1 ஆளாக்கு, தேங்காய் சாதத்துக்கு 1 ஆளாக்கு, அப்புறமா மல்லி சாதத்துக்கு 1 ஆளாக்கு எடுத்துருக்கோம். கேரட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 4, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, இஞ்சி 1 இன்ச், பூண்டு 5 பல், பச்சை மிளகாய் 2, எல்லா மசாலா பொருட்களும் சிறிதளவு. இப்போ நம்ம தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 1/2 தேங்காய் அளவுக்கு எடுத்துருக்கோம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, பூண்டு 5 பல், இஞ்சி 1 இன்ச், அப்புறமா எல்லா மசாலா பொருட்களும் தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ நம்ம மல்லி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். மல்லி சாதத்துக்கு 1 கப்பு ஃபுல்லாக மல்லி, அப்புறமா 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, அப்புறமா 1 இன்ச் இஞ்சி, எல்லா மசாலா பொருட்களும் தேவையான அளவு. முதல்ல நம்ம கேரட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வாங்க இதுக்கு நம்ம கேரட்டை தோல் சீவி கழுவி இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கடாயில் சிறிதளவு எண்ணெயை விட்டுக்கலாம். முதல்ல நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே இதோட வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடும்போது கொஞ்சம் எண்ணெய் வந்து லைட்டாக தெறிக்கும், அதனால் நீங்கள் வந்து அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு தெறிக்காது. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கட்டும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் வதங்கின அப்புறம் நம்ம தக்காளியை நறுக்கி வச்சு இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வதங்கின அப்புறம் துருவுன கேரட்டை இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா துருவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கேரட் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கேரட்லாம் நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு தேவையான கேரட் சாதத்துடைய மசாலா ரெடி.
நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம எப்பயும் வடிக்கிறது போல் சாதம் வடித்து இந்த மாதிரி ஆற விட்டுருங்க தட்டில். தட்டில் ஆற விட்ட உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான கேரட் சாதம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான ஆரஞ்சு கலரில் உள்ள கேரட் சாதம் ரெடி. இப்போ நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம கலரி சிறிதளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இதோட பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நம்ம போன தடவை செஞ்ச மாதிரியே இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதங்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம வதங்க வர்றதுக்கு முன்னாடி அதோட நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சாதத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளியே சேர்க்கலை. இதுக்கு நம்ம தேங்காயை கட் பண்ணி, நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பாதி தேங்காயை கட் பண்ணி துருவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட துருவன தேங்காயை சேர்த்துடலாம். நம்ம இதை மிக்சியில் கூட போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு தேங்காய் சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி. இப்போ நம்ம கேரட் சாதத்துக்கு செஞ்ச மாதிரியே இதுக்கும் சாதத்தை எப்பயும் போல் வடித்து ஆற விட்டுடலாம் ஒரு தட்டில். அப்புறமா அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக சூப்பராக இருக்குது இந்த கோகோனட் ரைஸு. இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சாக கூட கொடுத்து அனுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய தேசிய கொடியோட நடுப்பகுதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நம்ம கடாயில் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1.5 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லியை இந்த மாதிரி இப்போ நம்ம மிக்சியில் போட்டிருக்க போகிறோம். மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துட்டே வந்துடலாம். முதல்ல வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம வெங்காயத்தை தான் முதல்ல சேர்க்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இதோட நம்ம மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம இதோட இடித்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட இடித்த வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரியே வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதில் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மல்லி பேஸ்ட், அந்த மல்லி பேஸ்ட்டை ஏதோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதங்க விட்டுருங்க.
இது வந்து ஒரு 2-3 minutes வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கணும், இல்லைன்னா அதில் இருக்கிற கசப்புத்தன்மை அதில் இறங்கிடும், அப்புறமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஒரு 2-3 minutes இதை வதங்கி விட்டிங்கன்னா மல்லி சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி. இப்போ நம்ம இதுக்கும் எப்பயும் போல் சாதத்தை வடித்து இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. ஆற விட்டதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான மல்லி சாதம் கூட ரெடி. இப்போது நமக்கு பச்சை கலரில் உள்ள மல்லி சாதம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சுவையான சூப்பரான ட்ரை கலர் சாதம் ரெடி. அதாவது கேரட் சாதம், கோகோனட் சாதம், மல்லி சாதம், இதில் நீங்கள் ஒரு ரைஸை செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்சாக கூட கொடுத்து அனுப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய எல்லா சமையல் குறிப்புகளையும் பார்த்து மகிழுங்கள். வயிற்றில் பசி, நோவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.